முன்னாள் அமைச்சர் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கே என் நேரு அவர்கள். கூட்டத்தினுடைய தலைவர் கரூர் மாவட்ட செயலாளர் நன்னூர் ராஜேந்திரன் அவர்களே, நிறைவாக அனைவருக்கும் குறை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய கழக தலைவர், வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் அன்பிற்கினி அண்ணன் தளபதி அவர்களே, தன்னை இணைத்துக் கொண்டு கழகத்தை வெற்றி பெற வைப்பேன் என்று கழகத்தில் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, அருமையான கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, அண்ணன் கேசிபி அவர்களே, அண்ணன் சின்னசாமி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மேடையிலே பெற்றிருக்கின்ற கழக முன்னோடி பெருமக்களே, கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. பொதுமை இயக்கங்களை தவிர மற்ற ஒரே இயக்கம் அனைத்து மக்களையும் சமமாக கருதி அனைத்து மக்களுக்கும் வாழ்வளிக்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான். நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் அனைத்து சமுதாய மக்களும் இருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் எவ்வளவு சிரமத்திற்கு இடையிலேயே இவ்வளவு மாநாடு போல் கூடியிருந்து தளபதிக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிற உங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வரவேற்கும் என்று சொல்லி, இங்கு ஏற்கனவே கொங்கு மண்டலம் என்றாலே ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் 11-15 இடங்களிலே 1000-2000 வாக்குகள் வித்தியாசம் தோற்றது. ஆனால் ஏதோ அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்கின்ற நிலையை மாற்றி கொங்கும் என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி.